தமிழ் பேசும் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜாலில் கடத்தப்பட்டு தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்த இளம் குடும்பஸ்தரை கொலை செய்ய பயன்படுத்திய கார் மீட்பு. குறித்த காரானது அராலிமேற்கு நொச்சிக்காட்டு பிள்ளையார் கோவிலுக்கு அருகாமையிலுள்ள வீடு ஒன்றில் இருந்து ஜாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரால் இன்றைய தினம் 13ஆம் தேதி மீட்கப்பட்டுள்ளது. குறித்த இடத்திற்கு விரைந்த தடயவியல் போலீசார் தடயங்களை சேகரித்து வருவதோடு குறித்த குடும்பஸ்தர் மீது காரில் வைத்தே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிட்டனர். அதேவேளை பாவனையற்ற வீடொன்றுக்கு முன்னால் இருந்து இந்த கார் மீட்கப்பட்டுள்ளதுடன் காரானது நீண்டகாலம் பாவனை இல்லாமல் இருந்தது போல் தூசி படிந்தவாறு காணப்படுகின்றது. அத்துடன் காரின் உள்ளே இரத்தக்கரையும் காணப்படுகின்றது. இத்தாக்குதலில் உயிரிழந்தவரின் மனைவி கடற்படையினர் தமக்கு அடைக்கலம் தராமல் விரட்டியதாலேயே தனது கணவர் உயிரிழக்க நேரிட்டதாகவும் ஒரு வகையில் தனது கணவனின் மரணத்துக்கு கடற்படையினரும் காரணம் எனவும் குற்றம் சுமத்தியுள்ளார். அத்துடன் இத்தாக்குதல் சம்பவம் தொடர்பில் இதுவரை 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. Hello.